ஸோ காய்ஸ் சொன்னால் நம்ப மாட்டேங்க, ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக ரெட்ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு சூப்பராக லேஅவுட் வந்திருக்கு. ஸோ உங்கள் கையில் ஒரு 5 to 6 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் ரெட்ஹில்ஸ் கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ ரெட்ஹில்ஸ் கார்னர் இடையில் ஒரு சூப்பரான வீடு கட்டிக்கிற முடியும். இந்த ஏரியாவில் பக்கத்தில் எல்லாம் விசாரிச்சு பாருங்கள், நாங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு வேறு யாருமே கொடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரேட்டு இவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட்டு வேறு எங்கேயுமே தூரமாலாம் கிடையாதுங்க. ஸோ பின்னுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே வீடுகள் தான் இருக்குது. ஸோ வீடு ஒட்டி தான் இந்த சைட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவான சைட். ஓகேங்களா, இந்த லேஅவுட்டில் நீங்கள் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட உங்கள் கையில் 2 லட்சம் இருந்தாலே போதும் இந்த லேஅவுட்டில் உங்களுக்கான ஒரு பிளாட்டை நீங்கள் சொந்தம் வைக்கலாம். ஸோ கேஸ் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டு. ஸோ ரோட் டு மேல் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே சார், அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் லோன் ஆப்ஷன் யார் யாருக்கெல்லாம் பண்ணி தர்றீங்க? ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ கேஸ் சொன்னால் நம்ப மாட்டேங்க, ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக ரெட்ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு சூப்பராக லேஅவுட் வந்திருக்கு. உங்கள் கையில் ஒரு 5 to 6 லட்சம் இருந்தாலே போதும் உங்களால் இந்த லேஅவுட்டில் ஒரு சூப்பரான வீடு கட்டிக்கிற முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த லேஅவுட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இதை பற்றினா முழுமையான உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் மாற்றிக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் வந்துட்டார், சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கஷன் இருக்குது. ஓகே ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படி சொல்லுங்கள். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன், கம்பெனி நேம் வந்து கிரீன் ஹோம்ஸ் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ், ஆஃபீஸ் வந்து ரெட் ஹில்ஸில் இருக்குது. சூப்பர், ஓகே ஓகே. சாதாங்க, ஸோ இந்த கிரீன் ஹோம்ஸ் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர் இல்லையா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் அதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம இங்கே நிற்கிறது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சார், இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து ஸ்ரீ செங்காலம்மன் நகர். ஓகே, கரெக்டாக ரெட் ஹில்ஸில் இருந்து அடுத்த கார்னோடையில் காரனுடைய பஜார்லேருந்து 1 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு சார். கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் இல்லையா, ஒரே கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா, வீடுகளுக்கு மத்தியிலேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே வீடுகள் தான். ஸோ வீடுகளுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அடுத்த பிளாட்டே வீடு தாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு மெயினான பிளாட்டில் தான் நம்ம நிற்கிறோம். ஸோ ஓகே சார், இவ்வளோ வெளிவாக இருக்கக்கூடிய இந்த பிளாட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது சார்? இங்கேருந்து ரெட்ஹில்ஸ் வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான். ரெட்ஹில்ஸ் 10 மினிட்ஸ் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்குது, பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே இப்போ தச்சூர் கூட்டு ரோட்டில் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. கரெக்ட். ஆமாம், ஓகே சார். ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை சார், ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே வெங்கடேஸ்வரர் ஹாஸ்பிட்டல் இருக்குது சார். ஆமாம் ஆமாம், கரெக்டாக டோல் பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் போகும்போது கூட பார்க்கலாம். அது பெரிய ஹாஸ்பிட்டல் அது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே, ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது ரெட் ஹில்ஸ் காரனோடையில, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. சூப்பர், ஓகே. ஸோ அதாங்க, ஸோ அதாங்க ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட் எப்படி சார் இருக்குது? சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான். ஸோ சைட் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பஸ்ஸு, ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் இங்கேயே நிற்கும். ஓகே, ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரெகுலராகவே இருக்கும் சார். ஷேர் ஆட்டோஸும் ரெகுலராக இருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக. ஸோ பஸ்ஸுமே இந்த ரோட்டில் அடிக்கடி போகக்கூடிய பார்த்துருக்கோம். ஓகே சார், ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க சார்? நம்ம கிட்ட வந்து சிஎம்டி அப்ரூவல், ஓகே சார், வேறு அப்ரூவலும் இருக்குது சார். ஓகே, ரெண்டுமே வாங்கிட்டீங்களா? ரெண்டுமே இருக்கு. சூப்பர், ஓகே சார். ஸோ இவ்வளோ வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் வாட்டர் லெவல் எத்தனை நிலத்து இருக்குது சார்? காரனுடைய பொறுத்த வரைக்கும் ரெடிஸ் பொறுத்தவரைக்கும் தண்ணி லெவல் எப்பவுமே நல்லா இருக்கும் சார். இங்கே வந்து உங்களுக்கு 30 ஃபீட்லேயே தண்ணி நல்லாயிருக்கும். சூப்பர், ஓகே ஓகே சார். 30 அடி தாங்க. ஓகேங்களா சார். ஓகே சார், எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்குது ரெடிஸில். ஸோ படுக்கும்பொழுது நான் எதுக்காக இங்கே உங்ககிட்ட இந்த பெட் லேண்டை பை பண்ணணும் சார்? ஆல்ரெடி காரனுடையிலே நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் சார். அப்பயே பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி இருக்க கிருஷ்ணா நகர்லாம் கூட நாங்கள் அப்பயே ரொம்ப கம்மியான விலையில் தான் பண்ணோம் சில வருஷங்களுக்கு முன்னாடியே. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நியர்பை காரனோடையிலே யார் வாங்க வரனாலும் செக் பண்ணி பார்த்துட்டே கூட வாங்க, ரெட்ஹில்ஸ் என்ன ப்ரைஸ் போகுது, காரனோடையில் என்ன ப்ரைஸ் போகுது. இப்போ காரனோடையில் பார்த்தீங்கன்னா மினிமம் 2500 ரூபா அந்த ப்ரைஸ் தான் இருக்குது. நம்ம சைட்டு பக்கத்துலேயே கூட 2300 ரூபா அந்த ரேஞ்ச் தான். சைட்டை தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போட்டுக்கணும் கூட 2500 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஏன் வாங்கணும்னு சொல்கிறது என்னென்னா, கிளியர் டைட்டில் அப்ரூவல் எல்லாமே கிளியராக இருக்கும். அதே மாதிரி ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் சார் நம்ம கொடுக்குறோம். 1800 ருபீஸ் தான் சார் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் நம்மக்கிட்ட வரலாம். அது மட்டும் இல்லாமல் வரும்போதே பார்த்தீங்கன்னா காரனோட பஜார்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர், அதில் ஃபஸ்ட்டு சைட்டே நம்மளது தான். இதை தாண்டி தான் நீங்கள் மற்ற சைட்லாம் போவோம். அவங்களே 2500 ரூபா 2300 ரூபா அந்த ரேஞ்ச் இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்கோம் 1800 மட்டும் தான் சார். ஸோ சூப்பரில். ஸோ இருக்கலையாவும் இந்த ஏரியாவில் இவங்க வந்து ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பக்கத்தில் இருக்க சைட்டையும் 2300 ரூபா போட்டிருக்காங்க. பக்கத்தில் இங்கே இங்கே தான் இருக்குது, சிதுவே 2300 ரூபா போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் மற்ற சைட்டும் ஆரம்பிக்குது, அதில் 2500 ரூபா கிட்ட போட்டிருக்காங்க. பட் இவங்க தான் 1800 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி தரணும், ஏதாவது பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார், நீங்கள் கேட்குறதுக்குனால நான் கண்டிப்பாக ஒரு நல்ல
ஒரு நெகோசியபிள் டிஸ்கவுண்ட்ல நான் பண்ணி தரேன். ஓ நெகோசியேட் பண்ணீங்களா? கண்டிப்பா இருக்குறதேவும் கம்மி ரேட் தான், 1800 தான். சோ இதுலயுமே ரேட் கம்மி பண்ணி தரேன் அப்படி சொல்றாங்க. சோ நேர்ல வந்து பேசிக்கங்க. ஓகே சார், நீங்க பிளாட் போட செல் பண்றீங்களா இல்ல வீடும் கட்டி தரீங்களா? சார் டிபெண்ட்ஸ், அவங்க கேக்குறத பொறுத்து. எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுங்க அப்படினு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து நல்ல பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியில நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்கலாம் சார். சூப்பர், ஓகே ஓகே. அந்த குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ரேட் மாறும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே, சதங்க பெஸ்ட் குவாலிட்டில பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரோம். சூப்பர், ஓகே. ஸோ நீங்கள் இவங்கள்ட்ட லேண்டு மட்டும் வேணும் அப்படின்னா லேண்டு வாங்கிக்கலாம், இல்லை இங்கே எனக்கு வீடு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இவங்களே அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எல்லாராலுமே ரெடி பேமெண்ட் கொடுத்து லேண்ட் வாங்கிட முடியாது இல்லையா, ஃப்ளாட் வாங்கிட முடியாது. கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக லோன் ஆப்ஷன் தான் போய் ஆவாங்க. ஸோ லோன் போகிறவங்களுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் சார்? நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டே ரெரா அப்ரூவல் ஏற்கனவே சொல்ல மாட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு 90% 80% 90% லோன் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ அப்ரூவல் இருக்கிறனால உங்களுக்கு லோன் கிடைக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து அந்த 80 or 90 அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. இன்னும் டவுன் பேமெண்ட் ஒரு 2 lakhs இருந்தால் கூட நம்ம வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து லோன் பண்ணி தரலாம். வேற லெவல், வேற லெவலில் அத்தங்க. ஸோ காரமல்லிருந்து வெறும் ஒரே கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லேஅவுட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்கள் கையில் வெறும் 2 lakh rupees இருந்தாலே போதும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களே நமக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஸோ அவ்வளோ வெளி வரக்கூடிய இந்த சைட்டுக்கு சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? சைட் விசிட் சப்போர்ட் பண்ணுறோம் சார். நியர்பை வீட்டிலேருந்தே வரணும்னாலும் நம்ம வெஹிக்கிள் அனுப்பலாம். ஆஃபீஸ் ரெடியூஸ் தான். ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நம்ம வரணும்னாலும் இங்கே வந்துடலாம். மேக்ஸிமம் மோஸ்ட் நிறைய பேர் காரனோடயே வந்துடுறாங்க. கண்டிப்பாக சில பேர் ஆஃபீஸ்க்கு ரெடியூஸ் வருவாங்க, ஆஃபீஸ்லேருந்து கூட நம்ம வந்து சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறோம். சில பேர் வந்து ஃபேமிலியோட வராங்க, வீட்டிலேருந்து தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வீட்டிலேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் சார். சூப்பர். ஸோ அதாங்க சார், நீங்கள் இந்த லொக்கேஷன் பார்க்கணும், டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களே அவும் உங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே சார். இப்போ எல்லாருமே இங்கே இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறணும் அப்படின்ற பக்கத்தில் வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குவாங்க. ஸோ இப்போ வாங்கிட்டு ஒரு 3 or 4 months திரும்ப செல் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் செல் பண்ணி தரீங்களா சார்? அது கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ 3 years முன்னாடியே நாங்கள் வந்து சொன்னோம் இல்லையா, பக்கத்தில் கிருஷ்ணா நகர் 1000 rupees 950 to 1000 rupees அந்த ரேஞ்ச் தான் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்க என்ன ரேட்டில் இருக்கு, 3 years பாருங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு. அடுத்த 3 to 5 years இப்போ நீங்கள் வாங்குற அந்த 1800 rupees கூட எப்படியும் 3000 மேலே தான் சார் இருக்கும். கண்டிப்பாக இப்போவே 2.5, 2.3 அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக 3 years நல்ல ப்ரைஸில் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நாங்கள் அதை பண்ணி தரோம். ஸோ செல் பண்ணி கொடுக்க கண்டிப்பாக பண்ணி தரலாம் சார். சூப்பர், ஓகே. ஸோ அதாங்க நீங்கள் போய் யாருமே பிடிச்சி செல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சாரே நமக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. இன்னொரு 5 years வெயிட் பண்ணலாம், 10 years வெயிட் பண்ணலாம், நல்ல ரேட்டுக்கு போகணும்னு தான் நினைப்பாங்க. செல் பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் முன் வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிருஷ்ணா நகர் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டுட்டு இருக்காரு, எனக்கு லேண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்காரு. பட் அவங்க யாரும் தர மாட்டாங்க, வெயிட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் 3 hours அப்புறமும் இன்னும் வெயிட் பண்ணுவீங்க. ஓகே சார். பார்த்தாலே தெரியுது ப்ராஜெக்ட்டு ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். ஸோ மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது சார்? இப்போ வந்து ப்ராஜெக்ட் டெவலப்பிங் கண்டிஷனில் தான் சார் இருக்குது. இப்போ டெவலப் பண்ணிட்டுருக்கோம், ரோட்லாம் பண்ண போய் போட்டுட்ருக்கோம். அதுக்கெல்லாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 plots சேல் ஆகிடுச்சு, ரீஸ்டிலே பண்ணிவிடும். மொத்தம் 12 plots. ஓகே. 2 plots வந்து சேல் பண்ணி ரீஸ்டிலே ஆகிடுச்சு. இப்போ 10 plots அவைலபிள் இருக்குது சார். ஸோ அதங்க வெறும் 10 plots தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஃபோன் பண்ணி புக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் பிளாட் தான் இருக்குது, 10 plots தான் இருக்குது. ஸோ ஓகே சார், எனக்கு இருந்து எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் நீங்கள் வேணால் சொல்ல விரும்புறீங்களா சார்? இப்போது ரெடில்ஸோட டெவலப்மெண்ட் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு 5 years முன்னாடி எப்படி இருந்தது, 10 years முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து எங்கேயோ போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரெடில்ஸ்க்கு அடுத்து வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ் 400 feet அவுட்டர் ரிங் ரோடு, அது நிறைய பேருக்கு தெரியும். அது தாண்டின உடனே அது ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல், அதுக்கு அடுத்த ஸ்டாப்பே தான் உங்களுக்கு வந்து சோழவரம், அடுத்த காரனுடைய. ஸோ இன்பிட்வீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது, பேனாசோனிக், ஹோம் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பெரிய பஸாரே இருக்குது உங்களுக்கு. ஸோ அது ஒட்டின அதுலேருந்து கரெக்டாக ஒரு 1 kilometer நம்ம சைட் அமைஞ்சிருக்கு சார். ஸோ அதங்க ஸோ இங்கே வாங்கி போட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னாலும் பெஸ்ட் பிளேஸ் தான் அதான். ஸோ இங்கே வாங்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 to 4 hours அப்புறம் ரேஞ்சே வேறு மாதிரி போயிடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ரெட்ரீஸில் மிஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து, ஏன்னா மாதவரத்தில் மிஸ் பண்ணவங்கலாம் அடுத்து ரெட்ரீஸில் எல்லாருமே வாங்கினாங்க. ஏன்னா மாதவரத்தோட ரேஞ்ச் இப்போ எங்கேயோ போயிடுச்சு, 6500 rupees 5500 rupees ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. மாதவரத்தில் வாங்கலை, இப்போ ரெட்ரீஸில் வாங்கினாங்க. இப்போ ரெட்ரீஸில் வாங்கலை மிஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே காரனுடைய தான் பெஸ்ட்டு பிளேஸு. சோழவரத்துலேயும் ரேட் எல்லாமே போடுறோம், ஜாஸ்தியாக தான் இருக்குது. காரனுடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் கொடுக்குற ப்ரைஸில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 4 to 5 years உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப வெளிவான ஒரு சைட்டுக்கு. ஓகே, எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான், சாரோட ஃபோன் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடுபடுறது நானும் உங்களை மீர் டாடா பை பை செய்யும்.